வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைனாக்கும் மணிகண்டனுக்கும் பிரச்சனை மாதிரி போயிட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. மணிகண்டன் பண்ண ஆக்டிவிட்டீஸ்ல அந்த வெளியே இருந்த குச்சி எடுத்துட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. என்ன அப்படி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, சோ எல்லாரும் கிச்சன் டீம்ல போய் உள்ள வீட்டுக்குள்ள நீங்க வரீங்களே, நான் நீங்க எல்லாம் உங்க எங்க பிளேஸ்க்கு வரீங்க, நான் ஏன் உங்க பிளேஸ்க்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மணிகண்டன் வந்து வெளியே வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், காத்து வாங்க போறேன், என் ட்ரெஸ் எடுக்க போறேன்ற மாதிரி இந்த மாதிரி பல ரீசன் சொல்லி வராரு. போயிட்டு அவங்க கல்லு கிட்ட எல்லாம் போயிட்டு கல் எடுத்துட்டு கல் எடுக்கிற மாதிரி பண்றது, ஆக்ஷன் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. மைனா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத நான் கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன், கிட்ட கூடாதுன்னு நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நீ ரொம்ப மோசமா பண்ணாத மணி அப்படின்ற மாதிரி பண்ணி விக்ரமணி ஏடிக்கே சமைக்க போனவங்க எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடி வர மாதிரி பல வேலைகள் பண்ணாங்க. சோ இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள போக கூடாதுன்றது ரூல், ஓகேங்களா? அந்த வகையில நேத்து பல வாட்டி பல பேர் உள்ள போயிருக்காங்க, ஓகேங்களா? டாஸ்க் நடக்காத போதே, ஓகே, அது போகும்போது மணிகண்டன் வெளியே வர்றது தப்பு கிடையாது, ஓகேவா? சோ அந்த வகையில நீங்க பிளான் பண்ண வரையும் தப்பு கிடையாது. பட் எனிவே அந்த ஃபுட்டை வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க பாத்தீங்களா, நீங்க உள்ள போய் சமைங்க, நான் வெளியே போறேன்ற மாதிரி ஃபுட்டை வச்சு அமுத அந்த டீல் பேசினாங்க பாத்தீங்களா. நீங்க சமைக்க உள்ள போங்க, நான் இந்த மாதிரி காத்து வாங்க போறேன், சவுத் ஆப்பிரிக்கா போறேன்ற மாதிரி டீலிங் இவர் பேசினாரு பாருங்க நம்ம மணிகண்டா. இது வந்து கேவலமான செயல் தான். ஆட்டிருக்கிறதே இல்ல, சாப்பாடுன்றது ஒரு அத்தியாவசிய தேவை. நீங்க வெளியே போய் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்மோக்கிங் ரூம் போறதெல்லாம் அத்தியாவசிய தேவையான கிடையாது. இதெல்லாம் ஒரு ரீசனா சொல்லி இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஏடிக்கையை பொறுக்க முடியல, கத்தி இது பண்ணிட்டாரு. நீங்க சாப்பாடும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. பட் என்னன்னா, இன்னும் கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கு, அந்த பூ யார் எடுத்ததுன்ட்டு. இதுல வந்து விக்ரமன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, பூ நாங்க எடுக்கலப்பா, ஒரு வேலை எடுத்திருந்தீங்கன்னா நீங்க எடுத்த கல்ல கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி டீல் பேசுறாரு அமுதவானு. எடுத்த அது பூ யார் எடுத்தாங்களோ அவங்க கல்ல கொடுக்குறேன்ற மாதிரி விக்ரமன் சொல்லி முடிச்சிட்டாரு. சோ கடைசியில பூ அவங்க டீம்லயே எடுக்கலன்னு வெளியே போய் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ்.